நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நாம கார வெத்தலை சாம்பார் எப்படி செய்யறதுங்கிறத கத்துக்க போறோம். இந்த கார வெத்தலைங்கிறது கும்பகோண வெத்தலை, இது ரொம்ப காரமா இருக்கும், ஆனா நிறைய மருத்துவ குணம் கொண்டது. இன்னைக்கு இதை வச்சு ஒரு சாம்பார் செய்ய போறோம். கொஞ்சம் கடலை மாவுல ஓமம், கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டு இதை குழச்சிக்க போறோம். இந்த குழச்ச பேஸ்டை இந்த வெத்தலைக்கு பின்னால தடவணும். இதை நல்லா சுத்திட்டு ஒரு நூல் வச்சு கட்டலாம், இல்லைன்னா இப்பதான் டூத் பிக் கிடைக்குது இல்ல, இந்த மாதிரி இதை இட்லி பானையில வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி எல்லா வெத்தலைக்குமே இப்ப இந்த வெத்தலை வேகிறதுக்குள்ள சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்திட்டு பெருங்காயம் போட போறோம், கடுக போட போறோம், கடுகு வெடிச்ச உடனே கருவேப்பிலையும் போட்டுட்டு இதில் நாம புளித்தண்ணியை விட்டுடலாம். இதுக்கு சாம்பார் பொடி, ஆசீர்வாத் சாம்பார் பொடி. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த உள்ள இருக்கிறத கடலை மாவு வெந்துருச்சுங்கிறது தான் கணக்கு. இதை எடுத்து நல்லா கத்தியில சின்ன சின்ன துண்டா நறுக்கி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ புளி வாசனை போய், சாம்பார் பொடி வாசனை போய், அந்த உப்போட சேர்ந்துக்கிட்டு கருவேப்பிலை மணத்தோட நல்லா இருக்கிற போது இதில் நாம வேக வச்சிருக்கிற பருப்பை விட்டுடலாம். இது இப்போ சேர்ந்து கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஒரு கொதி வரும்போது இந்த வெத்தலை வேக வச்சு வச்சிருக்கோமே இதை போட்டுடலாம். இந்த கடலை மாவெல்லாம் போட்டு வேக வச்சிருக்கிற கார வெத்தலைய இதில் போட்டு ஒரு கொதி வந்துட்டு உடனே போறோம் இறக்கிடலாம். கார வெத்தலை சாம்பார் தயார்.